தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை 7:30 ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வந்து தன்னுடைய வாக்கு அப்படிங்கிறத செலுத்தி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சமூக வலைதளமான ட்விட்டரில் மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஹேஷ்டாக் அடுத்த ஓட்டு ரஜினிக்கே, ஹேஷ்டாக் அடுத்த ஓட்டு தலைவருக்கே அப்படின்ட்டு இந்த ரெண்டு ஹேஷ்டாக்ஸும் இன்று சாயங்காலத்திலேருந்து இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு. இதில் அடுத்த ஓட்டு ரஜினிக்கே அப்படிங்கிற ஹேஷ்டாக் ஆனது வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது பாருங்க. யாருமே கொஞ்சம் கூட திட்டமிடவே இல்லை, இப்படி ஒரு ஹேஷ்டாகை உருவாக்கி நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாரும் இந்த ஹேஷ்டாகில் ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதேச்சியாக எல்லாருமே ட்வீட் பண்ணுறாங்க. அது பாட்டுக்கு ட்ரெண்டிங் ஆகுது இந்திய லெவலில், வேர்ல்டு வைடில். இதெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். பல பேருடைய ஃபேன்ஸ்லாம் ஒரு ஹேஷ்டாகை குறிப்பிட்டு ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மெனக்கெட்டு நிறையா பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து நிறையா விஷயங்களை பண்ணுவாங்க. நிறையா விஷயங்கள் பண்ணி தான் அவங்க ஹேஷ்டாக் அப்படிங்கிறதையே ட்ரெண்டிங்க்கு கொண்டு வருவாங்க. அதையும் இந்திய அளவில் ட்ரெண்டிங் கொண்டு வரதுக்கே அவங்க படாதபாடு படுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியும் கூட, ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு திட்டமிடுதலுமே இல்லாமல் உலக அளவில் ரெண்டு ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்டிங்கில் இடம்பெறுது, இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இடம்பெறுது அப்படின்னா இதெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. நிறையா பேர் இந்த ஹேஷ்டாகில் போட்ட ட்வீட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நடக்கிற தேர்தல் தான் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு போடக்கூடிய ஓட்டாக அமைஞ்சிருக்கு. இனிமேல் நாங்கள் போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். அதுக்கான ஆரம்பம் 2021 சட்டமன்ற தேர்தல். அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியாக தான் இந்த ரெண்டு ஹேஷ்டாக்ஸ் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இடம்பெற்று இன்னமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேட்டர்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு எதிரான விஷயங்களை சமூக வலைதளங்களில் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே நேரம் ஒதுக்கி அதை செஞ்சிட்ருப்பாங்க. அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நெத்தியடி பதில் கொடுக்குற மாதிரி இந்த ரெண்டு ஹேஷ்டாக்ஸும் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அருணாச்சலம் திரைப்படத்தில் ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதுவாங்க, இனிதான் ஆரம்பம் அப்படின்ட்டு. அது இப்போ எல்லாருமே நினைவு கூறத்தக்க வகையில் பொருத்தமான ஒரு வசனமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இனிதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் ஆட்டம் அப்படிங்கிறதும் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு ஹேஷ்டாக்ஸுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காம்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடன் பெறணும்னா தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.